நடக்கும்போது பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கூட்ட வந்துருவோம். மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஈரு மாப்பிள்ளை ஒரு மாப்பிள்ளை ஈரு மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஸ்ரீராம் எப்ப வந்த? நான் உணரும். ஏய் நித், எப்ப வந்தியா? உனக்கு அவனைதான் பிடிக்கும்னா என்ன வர சொன்ன? அது இல்ல. ஓ, இன்னும் ஏன் இந்த பைத்தியக்காரன் உயிரோட இருக்கான்? இந்த கர்மத்தெல்லாம் பார்த்துட்டு சாவட்டும். வாய மூடு. மூட முடியாது. நான் மூணு இன்னும் இதெல்லாம் பார்த்துட்டு வாய மூட்டு. இந்த ஊர்ல என்ன பைத்தியக்காரன் அனுப்பானு ஒரு தடி உன நம்பி நம்பி நான் ஏமாந்தான் போறேன்ல. நான் என்னடி பண்ண? உன்னை உண்மையா லவ் பண்ண கஷ்டப்படுறியே. உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும் நினைச்சேன். அது தப்பா? ஏன் இப்படி பழி வாங்குற? இத்தனை நாள் ஒரு நாள் கூட மாதிரி உனக்கு ஏமா லவ்வே வரல? வரல. ஓ இல்ல, இது சொல்லதான் வர சொன்ன. ஆமா போற போறதுன்னு ஒன்று சொல்லிட்டு போற. அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்துச்சுன்னா நீ பையனா பிறக்கணும், நான் பொண்ணா பிறக்கணும். அப்பதாண்டி என் வழி நான் உனக்கு தெரியும். போடி. என்ன சொல்ற? அசிங்கமாயிடும், வெல்ல போயிடு. இதை பார்க்க தான் வர சொன்னியா? சந்தோஷமா இருக்கு மாமா. உன்னால அனுமார நேர்ல பாத்திருக்க, இப்ப பாப்ப வாட. விஷ்ணு
நீ மாட்டிக்கிட்ட உன் மச்சான் எங்க சொல்ல மாட்ட சொல்ல வைக்கிறேன்டா. மண்டபத்தில் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சாவுட. சரி, அதெல்லாம் விடுறா. அந்த மூட்டை கொண்டு வந்தீங்களே, அதுல என்னடா இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி அது கூட பதில் சொல்லிடுவேன். ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். சொல்ல வைக்கிறேன்டா, சொல்ல வைக்கிறேன். நீ என்னடா சொல்றது? உன் மச்சான் கிடைச்சிட்டான், அவன் சொல்லுவான். பாய்ஸ் வாங்க, அவனை பிடிக்கலாம். டேய், அவுத்துட்டு போடா. ஐயோ, ஹலோ எவ்ரிபடி. டேய், இங்க பாருப்பா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அவன் என்ன விட்டு ஓடி போயிட்டான். இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன், நாளைக்கு காலைல ஓட போறான். யாரு பொண்ணு? இனிமே லவ் பண்ணியா? என்ன லவ் இல்ல, அதனால குச்சி சாவ போறேன். எல்லாம் கை தட்டுங்க, நான் சாதனை பண்ண வந்தேன். எப்ப குச்சிடாத, குச்சிடாத, கொஞ்சம் பொறு அக்கா. கூட்டத்தில் போடு. நல்லா குதிக்கிறதா குதிக்கிறேன், நாளை காலையில குதிடா, முகூர்த்தம் முடியட்டும், அதுக்கப்புறம் செத்து ஒழி. என் பொண்ணு கல்யாணம் நின்ற போது. கல்யாணம் நின்ற போதா? ஏய் சாரி, உன் பொண்ணு கல்யாணம் நிக்கிறதாண்டா சாவையே வந்திருக்கேன். டேய், உன் மாமா என் கஸ்டடியில இருக்கான், நீ இறங்கல, அவனை கொன்று வேண்டா. என்ன, இன்னும் உயிரோட இருக்கான் அண்ணா? ஒளிஞ்சின்னு இருந்து பார்த்த எனக்கே கண்ணில் ரத்தம் வந்துருத்தே. இவ்வளோ அடி வாங்கிட்டு எப்படி நான் சிரிக்கிறேன்? கட்ட ஒத்துறா. ஓகே பாஸ். சொல்லுங்கண்ணா. அது ஒன்றும் இல்லைடா, இந்த கெட்டை போட்டு 4 மணி நேரம் ஆச்சுடா. மண்டபத்தில் நுழைஞ்சதுலேருந்து ஒருத்தன் கூட என்னை பாதிச்சான்னு நம்பவே இல்லைடா. ஆனால் இப்போ அடித்தான் பாரு, அவன் என்னை பாஷான்னு நம்பி கம்பத்துலலாம் கட்டி போட்டு அடித்தான். போறாட்டா, போறா. ஆமாம், மூட்டையெல்லாம் எங்கே இருக்கு? மூட்டைலாம் சேஃபாக வெளியே இருக்கு பாஸ், நீங்கள் வந்தால் மட்டும் போதும். யார் ராட்டிங்க உங்களுக்கா? ஒண்ணுமே பண்ணுதுலா எனக்கு. இல்ல பாஸ், பொதுவாவே எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் பாஸ். அதான் பாஸ், எம்ஜிஆர்
ஓகேடா வாங்க பா. சஞ்சனா நீ என்னமா பண்றாங்க? அதைத்தானே நானும் கேக்குறேன். எங்கடா சஞ்சனா வர சொல்ற அவள? அம்மா சஞ்சனா உனக்கு பிடிக்கலன்னா பையனை கூட மாத்திடுறமா, அவசரப்படாதமா, உங்க அம்மா வேற காணுமா. நான் ஒரு லவ் ஃபெயிலியர், அதனால இங்க இருந்து குதிச்சு சாக போறேன். ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? என்ன காப்பாத்தணும் நினைச்சா இங்க இருந்து குதிச்சு செத்துற வேண்டி. நீ என்ன குதிச்சு சாகுறது? நான் குதிச்சு சாகுறேன். நீ குதிக்கிறியா? டேய் நான் லவ் ஃபெயிலியர், நீயா லவ் ஃபெயிலியர்? ஏங்க இவதான் லவ் பண்ற பொண்ணு, இவதான் அரசை கட்டி பிடிச்சிருந்தா. நான் பார்த்தேன். நீ கட்டி பிடிக்கலையா? நான் ஆதல் சொன்னேன். ஓ நீங்க சொன்ன ஆடுதல், நாங்க சொன்ன காதலா? ஹலோ நான் ஒரு தடவை ஆறுதல் சொன்னேன், உன்ன மாதிரி நான் ஓயாமல ஆறுதல் சொல்லிட்டுன்னு. நீ என்னை விட்டு ஓடி போனவன் தானடா. ஓடி போ, நீ என்ன வேணான்னு சொல்லுவ, உன் வீட்டு பேசல வந்து பிச்சை எடுத்துருப்பாங்களா? மானஸ்தண்டி நானு. நீ எங்க அப்பாவை அடிக்க வருவ, நான் உன்னை கட்டிப்பிடிச்சு லவ் பண்ணுமா? ஏய் 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 உங்க அப்பா தான் என் மாமன் அடிக்க வந்தான். உமா இருப்பனா? ஆ உங்க மாமா அப்படின்னா வசதி, எங்க அப்பானா? மக்களே இவ பேச்ச மாத்திரா, நீ முதல்ல சொல்லுடி, நீ எதிரி முதல்ல ஆறுதல் சொன்ன அவனுக்கு. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. என்ன நடந்துச்சு? சஞ்சனா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சஞ்சனா எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. சஞ்சனா இன்னைக்கு நம்ம ரிசப்ஷன் ஒரு போட்டோல கூட நீ சிரிக்கல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, வெளியில இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. உனக்கு என்ன பிடிக்கலையா? என்ன பாரு சஞ்சனா, நாளைக்கு காலையில நம்மளுக்கு கல்யாணம், இப்படியே லைஃப் லாங் எப்படி இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு சஞ்சனா. சொன்னாதானே தெரியும் சஞ்சனா. சரி எல்லாத்தையும் விடு, இனிமே நம்ம லைஃபை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பார், பழசெல்லாம் மறந்துடு சஞ்சனா. சஞ்சனா என்னை பாரு சஞ்சனா. அம்மு 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 I love you. I love you. இது அம்மன் கூட்டத்துக்கு அவன் அடிச்சிட்டியா? இரு இரு. ஓ அவனுக்கு முன்னாடி உன்னை யாராவது அம்மன் கூட்டிருக்கானா? அதே அவனும் அவனுக்கு எத்தனை ஆறுதல் சொன்னியும் அவனை வேற கண்டுபிடிக்கணுமா? ஒரு தடவை திருப்பி சொல்ல. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் போல. சரி ஐ லவ் யூ கூட சொல்ல வேணாம், இதுக்கப்புறம் என்ன தாண்டி வேற யாருக்கும் ஆதல் சொல்லாத. ஏய் சரி என்ன எல்லாம் அப்படியே போறீங்க? என் பொண்ணை காப்பாத்துங்க, இனிமே உங்க பொண்ணு சாவாதுங்க, போய் கல்யாண வேலையை பாருங்க. அப்ப கல்யாணம் நடக்குமா? கல்யாணம் எல்லாம் நடக்கும், மாப்பிள்ள தான் வேற. மாப்பிள்ள? அப்ப மாப்பிளைய மாத்திர வேண்டியதானா? மாப்பிள்ள உங்க அத்தைய காணும் எங்கேயாவது பாத்தீங்களா? ஏ மாப்பிள்ள மாப்பிள்ள முடிஞ்சு வண்டிய
பாஸ், பாஸ் எப்படி இருக்கீங்க? பாஸ் என்ன தெரியல, நான் தான் மணிக்கு 40 கிலோமீட்டர். பாஸ் இங்க என்ன பண்றீங்க? எங்க உங்க அம்மு? கடைசியில கல்யாணத்துல பார்த்த, அதுல இருந்து உங்களை பார்க்கவே முடியல, ஒரே ஜாலியா இருக்கீங்க போல. ஏன்பா சோகமா இருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா பாஸ்? சொல்லுங்க பாஸ். வாழ்க்கையில் லவ் பண்ணுற பண்ண கல்யாணம் பண்ணுறதான் பெரிய கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கல்யாணம் பண்ணக்கப்புறம் தான் தெரியுது, கல்யாணம் வாழ்க்கை தான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். என்னப்பா சொல்கிறீங்க? அடுத்த வர எனக்கு கல்யாணம் இருக்கே பாஸ். லவ் மேரேஜா? ஆமாம் பாஸ். பேசாமல் கேன்சல் பண்ணுறது, இந்த லவ் மேரேஜே வேணாம். இதே கேன்சல் பண்ணுறவா? என்ன வல்லாரிங்களா? இப்படி மொட்டையாக சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெளிவாக சொல்லுங்கள், அப்பதானே நானும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா,